தாரனை அறிய தூண்டிய குருவே போற்றி. உலகத்தில் உள்ள எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இதை பார்க்குறவங்க எல்லாரும் இங்கே என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஆசிரமத்தோடு போயிடும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த நிகழ்ச்சி பாருங்கள், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் ஆத்ம வணக்கம். ஆண்களும் சரி பெண்களும் சரி, எந்த வயதுலையாக நமக்கு இங்கே வர வேணும்? 15 வயசில் வரணும். சரிங்க, இது கரெக்டாக எந்த வயசுலேருந்து கரெக்டாக 15 வயசுலேருந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம அதை கடைப்பிடிக்கிறது அது ஸ்டேஜ் இருக்குது. 15 வயசுலேருந்து அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தா 45 வயசில் அவனுக்கு முழுமை தெரியும். அந்த முழுமை தெரிஞ்ச பிறகு அவன் வேறு எதுலேயும் ஈடுபட மாட்டான். இப்போ முன்காலத்துலலாம் குருகுலம்னு வச்சுருப்பாங்க. அந்த குருகுலம்ன்றது என்ன அப்படின்னா, ஊரை விட்டு தனித்து இருக்கும் குரு இருக்கிற இடம். அந்த இடத்துல போய் இவனை சேர்த்துருவாங்க. ஒரு பையனை சேர்த்துட்டா அவனுக்கும் பல விதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் அங்கே எத்தனை போய் சேர்த்த பிறகு அவன் குருவுக்கு பணிவிட செய்யணும், சாப்பாடு செய்யணும், சொல்லி பொறுக்கணும், குரு துணி துவைக்கணும், அப்புறமா பாடமும் பண்ணணும். இதை தொடர்ந்து 12 வருஷம் பண்ணும்போது அவனுடைய மனம் மறுத்து போயிடும். அவன் ஊருக்குள்ளே வந்தானாலும் எந்த ஆசைக்கும் அவன் அடிமையாக மாட்டான். ஆனால் ஊருக்குள்ளவே ஊரை பார்த்து வாழறவனுக்கு எல்லா ஆசையும் வரும். அவன் 100 வருஷம் அந்த பாதையில் போனால் கூட அவனால் போக முடியாது. அதனால் மனம் கட்டுப்படணும். கட்டுப்படணும்னு சொன்னால் அவன் சீரான பாதை தெரிஞ்சு பயணம் பண்ணணும். அவனுக்கு தான் அது சாத்தியம். அது ஒரே இலக்கு. இப்போது இந்த மார்வாடி சில பார்த்துருக்கீங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனுடைய பசங்க இந்த ஞானத்துக்கு போயிடும். இந்த ஞானத்துக்கு போகும்போது முன்னால் வந்து எல்லா நகைகளும் அதுக்கு கூட்டிடுவாங்க. அந்த ஞானத்துக்குள்ளே புகுந்த உடனே பசங்க, சின்ன சின்ன பசங்க, 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, அந்த நகைகள், அது கூட்டியிருந்த நகையெல்லாம் கைட்டி 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 விசிறி அடிப்பாங்க இந்த பசங்க. அப்போது என்ன அர்த்தம்? அதனுடைய மனசில் இந்த பொருள் மேலே பற்று இல்லை, அதனால் அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுச்சு. இவன் 100 ரூபாய் தாரம் தொட்டான்னா 3 நாள் போய் அங்கே தேடுறான், அப்புறம் இவனுக்கும் அவத்துக்கும் ஒத்து வருமா? ஞானம்ன்றது அப்படிப்பட்டது. எதையுமே அது ஏற்றுக்க விரும்பக்கூடாது, கடவுளை தவிர. கடவுளை மட்டும் அது நேசிக்கக்கூடிய மனத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் மேலே அதுக்கு ஆசை வராது. கடவுளை நேசிக்காதவனுக்கு, நேசிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு உலக பொருள் மேலெல்லாம் ஆசை வரும். அப்போது அந்த இது எல்லாத்துக்கும் காரணம் மனம். மார்வாடிஸ் இல்லை, இப்போ நம்ம இது மதத்தில், இந்து மதத்தில் பார்த்தீங்களன்னா திருப்பதிக்கு போய் மொட்டை அடித்தேன், பழனிக்கு போய் மொட்டை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, கடவுள் மயிரா கேட்டுன்னுறாரு, மயிர் வியாபாரமாக பண்ணிங்கிறாரு. இது இவனுக்கு வளரும். அதனால் எத்தனை வாட்டி ஒன்றா மொட்டை அடிப்பான். இந்த ரெஸ்லிங் பண்ணுவாங்க தெரியுமா, கட்டி பிடிச்சிக்கின்னு பரல்வாங்க ரெஸ்லர், அவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுக்கினே இருப்பாங்க. ஏன்னா அந்த கழுத்து பெருக்கணுன்றது. அந்த மாதிரி ஆயிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் மார்வாடி சில பார்த்தீங்கன்னா அந்த துறவரம் பூண்டும் போகும்போது உட்கார வச்சு தண்ணி தடவிட்டு கையிலே பிடிங்கி எடுப்பாங்க அந்த முடியெல்லாம். தாங்கம்மா வலை வலி, நம்ம 2 மூடி போடுங்கன்னா சும்மா இருக்கிறோமா, கத்தியத்துன்னு போகிறோம் எதிர்க்கிறோன்னு வெட்டுறதுக்கு இல்லையா. ஆனால் கையாலேயே பிடிங்க எடுத்துருவாங்க, மொட்டை அடிச்சுடுவாங்க, அது திருப்பி வராது. வேரோடு எடுத்துருவாங்க, எவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ வலி. தலை புல்லாக இருக்கிற முடி எடுக்கணும் கையால் பிடிங்கன்னா அவங்க எவ்வளோ பொறுத்துக்குன்னு இருக்கணும், மறுத்து போகுது மனம். இவனுக்கு அது இல்லை, சும்மா ஒப்புக்கு ஊருக்கு நான் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்னா எந்த கோயிலுக்கு போய் வந்தேன்னு கேட்கணும், பழனிக்கு போய் வந்தேன், திருப்பதி போய் வந்தேன்னு சொல்லணும். அதுக்காக மொட்டை அடிச்சுட்டு வரான். மொட்டையை நீ கடவுளுக்கு அடிக்கிறதுனால என்ன பயன், என்ன நேர்த்தி கடன் அது? நேர்த்தி கடன் ஒரு வரல விட்டு பழனிக்கு உண்டியில் போட்டுவா,
ஒரு கையை வெட்டி திருப்பதி உண்டியில் போட்டு வாய நேர்த்தி கடன் முடிஞ்சிடும். உனக்குள்ள கடவுளை தேடுறான்னா போயிட்டு ஊர் போகிறதுக்கு தேடி நிற்கிறவனுக்கு இதையெல்லாம் இருக்கும். 30 வயசுக்குள்ள வந்துடுமாங்க லாஸ்ட் கட்ட. ஆமாம், அப்படி வந்துட்டால் மட்டும்தான் அவன் மனம் கட்டுப்படும். அவன் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு போட்டு அப்புறம் மனம் கட்டுப்படனா அவளை சீக்கிரம் கட்டுப்படாது. அதனால தான் அந்த மகான்கள் வந்து அந்த இப்போ ரமணர் 12-15 வயசில் வந்துட்டார், ராமகிருஷ்ணர் 12 வயசில் வந்துட்டார், இப்படி பெரிய பெரிய மகான் வள்ளலார் 12 வயசில் வந்துட்டார். இது மாதிரி நல்ல மகான்கள் எல்லாம் இந்த இளமை வயசில் தான் வந்தாங்க. ஏன், அந்த முன்பிரிவினுடைய தொடர்பு இந்த பிரிவில் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தெய்வம் இதில் நிரந்தரமாக நீ நிற்கணும்னா அந்த இளமையில் வரணும், அப்போ தான் அது மனம் கட்டுப்படும். நீ மனசை ஆலமரம் மாதிரி வெட்டி போட்டு வளர்த்து போட்டு நான் ஞானத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அது ஊருக்கு ஒன்றா ஒப்புக்கு ஒன்றா ஞானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உண்மைக்கு இருக்காது. அதுலேயே இருக்குது, கடவுள் மேலே வரமாட்டேங்குது. அதனால் சிவாய்க்கர் சொல்கிறாரு, இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல். காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்கணும். ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கற்றுச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சுங்கிற வேங்கை வந்துடும் இல்லை. வேங்கைனா சிறுத்தை வந்து சேர்ந்துடும். புலி, புலி இல்லை, புலி வேறு வேங்கை வேறு. வேங்கைன்றது சிறுத்தை, புள்ளி புள்ளியாக இருக்குது, அது பட்டையாகிறது புலி. அதனால் அந்த மாதிரி என்னை இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது, ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்றார் சிறுவாய்க்கு. அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. இந்த உலகத்தை காட்டி என்னை என்னுடைய அறிவு மயங்கி போகலாமா, போகக்கூடாது. நான் அறிவாளியாகவே வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றான். மனம் என்ற மத யானையை இறைவன் கொன்னுட்டு வழியை காட்டினான் இறைவன் அடையத்துக்கு. அந்த மத யான செத்ததால் இறைவனுடைய காட்டின வழியில் பயணம் பண்ணுறானான். ஆனால் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் ஏன் ஊடு நினச்சின்னு இருந்தேன், இதெல்லாம் என் வீடு இல்லை, என்னுடைய சொந்த வீட்டை காட்டு, இறைவன் இருக்கிற வீடு எனக்கு சொந்த வீடு, அதை காட்டு இறைவான்னு கேட்க. அப்போது இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேலே தாவும்போது இறைவனை மறந்துடுறான், அவனுடைய சொந்த வீட்டை மறந்துடுறான் இல்லையா. அதனால் அதை போகணும் சொல்கிறான். தூமை தூமை என்று அவர் கேட்டார், தீட்டு தீட்டுன்னு சொல்கிறாங்களே. அதனால் சொல்கிறான், தூமை தூமை என்று தோண்டாலையும் ஏழைகள், தூமையான பெண் இருக்க தூமை போனது எவ்விடம், ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறி, தூமையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சே. ஒரு பொம்பளை என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கின்னு, ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்கன்னுட்டு எப்படி, ஆமாம் தண்ணியில் மூழ்கிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மூழ்கி வந்து நான் தான் மன்றேன்னு சொல்லிருக்கிறேன், அப்புறம் தீட்டு எங்கே போவோம் இல்லையா. இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம் இல்லை, இதனால தான் இப்படி எல்லாமா பேசிங்கிறது நான். அதனால் தீட்டுன்ற பொருள் உடல், ஆன்மா தீட்டு கிடையாது, உயிர் தீட்டு கிடையாது, ஜீவன் தீட்டு கிடையாது. சொல்லுமா, பட்டு 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 சொல்லு. அவ்வளவுதான். சைதன்யம் வந்துட்டு எல்லா கிராமங்களிலும் சிவன் கோயில் இருக்கு. சரி, ஆனா கிராமங்களில் கூட சிவன் கோயில்ல ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. சரி, சங்கேஸ்வரர் 1000 பேர் இருக்கு. அது எதுனால மனுஷன் வச்சுக்கிறது இப்போ உங்களுக்கு 4 குழந்தை பிறந்துச்சு 4 குழந்தைக்கும் குழந்தை தானே குழந்தைய குழந்தைன்னு கூப்பிடுவீங்களா பேர் சொல்லுவீங்க. 4 ஒரே பேர், உங்கள் குழந்தை தான், 4 ஒரே பேர் வைப்பீங்களா, வைப்பீங்களா? ஏன் வேறு வேறு பேர் வைக்கிறீங்க? உங்கள் குழந்தை ஒரே பேர் வச்சு கூப்பிட்டான்னா சொல்லுமா. அது மாதிரி நீ ஒரு கோவிலை கட்டுற ஒரு ஊரில் உனக்கு பிடிச்ச பேரை நீ வச்சுக்கணும். நான் ஒரு கோயிலை கட்டின ஒரு ஊரில் எனக்கு பிடிச்ச பேரை நான் வச்சுக்கினேன். ஆனால் கடவுள் வந்து எனக்கு இந்த பேருன்னு சொல்லிக்கிட்டாங்க. என்ன கடவுளுக்கு பேர் உண்டா சொல்லுமா? மனுஷன் வச்சுக்கணும். மனுஷன் தான் கோவிலை கட்டினான். கடவுள் எங்கேன்னா அந்த ஒரு கோயிலை கட்டிக்கிச்சா, நான் பெரிய கடவுள் எனக்கு பெரிய கோயில் ஒன்று கட்டிக்கிச்சா, அது நினைச்சா கட்டிக்கலாமே.
ஏன்னா இந்த உலகம் தான் கோவில் இருக்கு. மனுஷன் வழிபடுறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்காக இந்த கோவில்களை கட்டினான். அந்த கோவிலுக்கு அவன் கட்டினவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை வச்சான். கடவுள் எங்கேயுமே பேர் கிடையாது, கடவுளுக்கு பேர் வைக்கவும் முடியாது. சொல். ரொம்ப நன்றி. சின்ன கேள்விங்கய்யா. கேளுப்பா. ஐயா, மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது எதையுமே தேர்றது கிடையாது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்தவொடனே நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ நல்லா இருக்கும்போது இது யோசிக்கவே மாட்டாங்க. இது என்ன காரணம் ஐயா இருக்கு? ஆசைப்பா. இப்போ இந்த ஓடி ஓடி இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, இங்கே சம்பாதிப்பாங்க, அங்கே சம்பாதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வயசு இருக்கிற வரி வயசு போனோன்னே ஊட்டாண்ட உட்காந்துப்பாங்க. என்னம்மா எப்படிப்பா இருக்கிற, எதுக்கு இருக்கிறது, என்னை கூப்பிட மாட்டேன்றான் ஏம்மா, யார் யாரோ போகிறாங்க, என்னை இட்டும் போக மாட்டேன்றானே அப்படின்வாங்க. ஏன், இனி நம்ம உதவாத போயிட்டோம், இனி வாழ்க்கையில் நமக்கு ஆதரவு இல்லை, அதனால் செத்து போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் திறமசாலின்னு நினச்சிக்கிறேன், அந்த இது போன உடனே நான் முட்டாள் ஆயிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் மனதிடம் இல்லாமல் வாழறது காரணம். மனதிடத்தோடு வாழணும்னா தான் தனக்குள்ளே அடங்கியிருந்தால் மனதிடத்தோடு வாழணும். தான் உலகத்தில் பாயும்போது மனதிடம் போயிடும்.